ஹாய் காய்ஸ், நான் உங்கள் ரீவ்ஸ். இன்னைக்கு நம்ம பொலேரோ நியோ காரை பற்றி பார்க்க போகிறோம். இந்த பொலேரோ நியோ கார்ன்றது மிக்சிங் ஆஃப் டியூவி 300 அண்ட் பொலேரோன்னு நம்ம சொல்லலாம். ஒரு 70% டியூவி 300 அண்ட் ஒரு 30% பொலேரோ. இன்னைக்கு நம்ம பொலேரோ நியோ காரை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போனால், ஃபர்ஸ்ட் இந்த காரோட லுக், இந்த காரோட லுக் வந்து டிவி 300 மாதிரி இருந்தாலுமே, பட் இது ஹில் வந்து பொலேரோட ஹில் தான். இந்த காரோட ஹெட்லாம்ப் செட்டப் பற்றி பார்ப்போம். இந்த காரோட ஹெட்லாம்புக்கு மேலே ஒரு டீலர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த காரோட ஹெட்லாம்ப், இண்டிகேட்டர்ஸ், ஃபாக் லாம்ப்ஸ் எல்லாமே ஹாலஜன் தான். ஈவன் ரிவர்ஸ் லைட்டிங் கூட ஹாலஜனில் தான் கொடுத்துருக்காங்க. அது கொஞ்சம் டிஸ்பாயின்ட் சைடில் வந்து இருக்குது. இதோட ரியர் டிசைனை பற்றி பார்த்தோம்னா ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்கன்னு சொன்னோம். ஆனால் அப்படியே டிவி 300 மாதிரி தான் இருக்குது. எங்கே அது வேரியாகலன்னா, அது ஸ்பேர்வில் ஹோல்டரில் தான் எக் ஷேப் ஸ்பேர்வில் ஹோல்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு ஏசி சான்ஸ் ஆஃப் லுக் வந்து இந்த காருக்கு வந்து எடுத்து கொடுக்குது. இந்த காரோட இன்டீரியர் டியூல் கலர் பிளாக் வித் கிரேஷ் மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கலர் வந்து மஹிந்திராவோட எஸ்யூவில நம்ம நிறைய பார்த்துருப்போம். ஈவன் ஸ்கார்பியோவில் கூட இந்த டெக்ஸ்சரில் தான் அவங்க கொடுத்துருப்பாங்க. ஒரு இந்த காரோட மெட்டீரியல் வந்து ஹார்ட் பிளாஸ்டிக் தான், பட் ஒரு குவாலிட்டியான பிளாஸ்டிக்னு நம்ம சொல்லலாம். ஒரு 7-inch இன்ஃபர்டெயின் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. ஆப்பிள் கார்ப்ளே அண்ட் ஆண்ட்ராய்ட் ஆட்டோவோட கேப்பபிலிட்டி இல்லை. அதே மாதிரி ரியலில் பார்க்கிங் சென்சார்ஸ் இருக்கான ரியர் கேமரா வந்து இல்லை. இந்த காரோட இன்ஸ்ட்ரூமெண்ட் கிளஸ்டர் அனலாக் மிக்ஸ் டிஜிட்டல் வந்து கொடுத்துருக்காங்க. சென்ட்ரல் ஸ்மால் ஸ்க்ரீன் வந்து இருக்குது. இந்த காரை பற்றி சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் வந்து அந்த ஸ்க்ரீன் வந்து காமிக்குது. இந்த காரோட இன்ஜின் 1500cc 3-cylinder இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. டிஎஸ்எல் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த சப்ஃபோர் ஏசிவி செக்மெண்ட்டில் நிறைய கார் ஆப்ஷன் இருந்தாலுமே டிஎஸ்எல் ஆப்ஷன் வந்து ரேராக தான் இருக்கும். 1-2 கார்ஸ் தான் கொடுப்பாங்க. மைனர் டீசன் கொடுத்துருக்கிறது வந்து இந்த பொலேரோ நியோவோட சேல்ஸ் அதிகமாக வாய்ப்பு இருக்கு. இந்த காரோட டிரான்ஸ்மிஷன் 5-speed மேனுவல் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த காரோட வேரியன்ட் அண்ட் பிரைஸ், 4 வேரியன்ட் வந்து இருக்கு. N4, N8, N10 அண்ட் N10 ஆப்ஷன் வந்து இருக்கு. இந்த N10 ஆப்ஷன் வந்து இன்னும் மார்க்கெட்ல வந்து இல்லை. இந்த 3 வேரியன்ட் அண்ட் பிரைஸ் வந்து நான் ஸ்கிரீன்ல வந்து கேட்ச் பண்றேன், நீங்க பாருங்க. இந்த காரோட சேஃப்டி ஃபீச்சர்ஸ் ஏபிஎஸ் வித் ஏபிடி கொடுத்துருக்காங்க, சிபிசி கொடுத்துருக்காங்க. சிபிசினா கார்னரிங் பிரேக் கண்ட்ரோல், ஐசோஃபிக்ஸ் அண்ட் செக்மெண்ட் ஃபர்ஸ்ட் மல்டி டைன் டெக்னாலஜி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மல்டி டைன் டெக்னாலஜி நம்ம கார் வந்து குளியில் சிக்கிறப்ப ஒரு வீல் வந்து லேண்டில் இருக்கும், ஒரு வீல் வந்து ஃப்ரீயாக இருக்கும். அந்த ஃப்ரீயான வீலை வந்து லாக் பண்ணிட்டு இந்த ரெண்டு வீலோட ஃபோர்ஸுமே அந்த சிக்கின வீலுக்கு கொடுத்துட்டு நம்ம காரில் வந்து நம்ம காரை வந்து லேண்டில் வந்து லிஃப்ட் பண்ணோம். இந்த செக்மெண்ட்டில் அவங்க இப்படி கொடுக்கறது வந்து சஃபோர் ஏசிவியில் அவங்க கொடுக்கறது வந்து ஒரு நல்ல சேல்ஸ் வந்து இந்த காரை வந்து ரீச் பண்ணி கொடுக்கும். இந்த காரோட டைமென்ஷன், இந்த காரோட லென்த் வந்து 3995 mm, இந்த காரோட விட்த் வந்து 1795 mm, இந்த காரோட ஹைட் வந்து 1817 mm, இந்த காரோட பூட் ஸ்பேஸ் வந்து 384 liters, இந்த காரோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து 180 mm. கைஸ், இன்னைக்கு நம்ம வீடியோட எண்ணி கொண்டோம். இன்னைக்கு நம்ம மஹிந்திரா பொலேரோ நியோ காரை பற்றி பார்த்தோம். இந்த மஹிந்திரா பொலேரோ நியோ வந்து டைமென்ஷன்ஸில் வேணால் ஒரு சஃபோர் எஸ்யூவி செக்மெண்ட்டாக இருக்குன்னா, பட் இதோட ஸ்பெக்ஸாக இருக்கட்டும், இதோட பாடியாக இருக்கட்டும், எல்லாமே எஸ்யூவி தான். இந்த சஃபோர் எஸ்யூவி செக்மெண்ட்ல நம்மளுக்கு ஒரு கம்மியான விலையில எஸ்யூவி வேணும்னா இந்த கார் வந்து ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும். ஒரு பக்கா எஸ்யூவி ஃபீலிங் வந்து இருக்கும் இந்த கார் வந்து வாங்குறப்ப. இன்னைக்கு நம்ம மஹிந்திரா பொலேரோ நியோ காரை பத்தி பார்த்தோம். அப்கமிங் டேஸ்ல ஒரு நல்ல கண்டென்ட்டோட நல்ல வீடியோட வரேன் காய்ஸ். சி நெக்ஸ்ட் வீடியோ, பை காய்ஸ்.